தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊழல் அமைச்சர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். இந்த ரைடு வந்து இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகணும், அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். எங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு நான் கேட்கறேன். தமிழ்நாட்டில் இத்தனை எஸ்பி சார் எல்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, எங்கேயாச்சும் ரைடு சொல்லிட்டு வருவாங்களா? எந்த இடத்துல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரைட சொல்லிட்டு வர்றாங்க? ரைடு ஆரம்பிக்கப்பட்டு கரூர்ல 1 மணி நேரம் 12 நிமிஷம் தாமதமாக காவல்துறை அங்கே சென்றிருக்கின்றார்கள். இவங்க போய் 20 நிமிஷம் கதவெல்லாம் தட்டி திறக்காம அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த எஸ்பி வந்து ஒன்றுமே நடக்கல எங்கிட்ட சொல்லணும்னா அது எப்படிங்க ஏத்துக்கணும்? திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ரைட பத்தி தெரியுது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, தமிழகம் எப்படி போயிட்டு இருக்கோம். பத்திரிகை நண்பர்கள்ட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருப்பது, தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர், கரூர் உட்பட, சென்னை உட்பட பல இடங்கள். இது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான், மக்கள் இத்தனை காலமாக பேசினது தான். இது யாருக்கும் ஒரு ஷாக்கோ சர்ப்ரைஸோ, ஐயோ ரைடு இவர் மேலே ஏன் நடக்குது என்று சொல்லும் அளவுக்கு இந்த ரைடு இல்லை. தவறு செய்திருக்கின்றார்கள், ரைடு நடக்குது. இதை இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவரே கரூருக்கு போய் பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊழல் அமைச்சர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். அவர் மட்டும் சொல்ல அவருடைய தம்பி அசோக் பேரையும் சொல்லிட்டு வர்றார். ஆனால் இன்னைக்கு திமுகவில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இணைந்த பிறகு அவர் புண்ணியவன் என்று ஆர் எஸ் பாரதி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறு செய்திருக்கின்றார்கள். அந்த டாஸ்மாக் சம்பந்தமா இருக்கக்கூடிய மிடில் ஏஜென்ட், டிஸ்டிலர் இருந்து வாங்கி கொடுக்குறவங்க, சென்ட்ரல் இருக்கக்கூடிய பல ஏஜென்ட்டுகளை ரைடு பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ரைடு வந்து இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகணும். யாரெல்லாம் தவறு செய்திருக்கின்றார்களோ யாராக இருந்தாலும் கூட இந்திய அரசாங்கம் அவர்களை விடக்கூடாது, அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு கரூர்ல பல அட்டுழியங்கள் நடந்திருக்கிறது. இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ற வந்த அதிகாரிகள் 4 பேர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூல போய் படுத்திருக்காங்க. இது பீகாரில் எல்லாம் ரைடு நடத்துறாங்க, யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட நடக்கிறது. உத்தரப்பிரதேசம் நடத்துறாங்க, வேற வேற ஆட்சி காலத்துல பிஜேபி இல்லை, பிஜேபி எதிர்கட்சி ஆளும் கட்சி அந்த காலத்தில் நடத்துறாங்க, யாரு மேலே கீறல். அதெல்லாம் வந்து ஜங்கிள் ராஜ் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனா தமிழகத்துல இன்னைக்கு ஒரு சட்டம் ஒழுங்குல நம்ம சிறப்பு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு இது போல் நடந்திருக்கிறது என்றால் இதுக்கு முற்றிலும் பொறுப்பு திமுக மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா, அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் சொல்றாரு, எங்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. நான் கேட்கறேன், தமிழ்நாட்டில் இத்தனை எஸ்பி சார் எல்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, எங்கேயாச்சும் ரைடு சொல்லிட்டு வருவாங்களா? நம்ம மெயினா காவல்துறை சொல்றது நிறைய உயர் அதிகாரிகள் வந்து ஆளும் கட்சியினுடைய கைப்பாவியாக மாறி இருக்கும் பொழுது எந்த இடத்துல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரைட சொல்லிட்டு வர்றாங்க? அதுவும் கிட்டத்தட்ட என்னுடைய தகவலின்படி ரைடு ஆரம்பிக்கப்பட்டு கரூர்ல 1 மணி நேரம் 12 நிமிஷம் தாமதமாக காவல்துறை அங்கே சென்றிருக்கின்றார்கள். இவங்க போய் 20 நிமிஷம் கதவெல்லாம் தட்டி திறக்காம அதுக்கப்புறம் திமுக தொண்டர்கள்லாம் வந்து அது ஒரு 25 நிமிஷம் வாக்குவாதாகி பத்திரிகை நண்பர்கள்லாம் போய் 1 மணி நேரம் தாண்டி 1 மணி நேரம் 12 நிமிஷம் கரூர் நம்முடைய மாவட்டத்தினுடைய நம்முடைய தலைவர்கள் சொன்னது. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து வேண்டா வெறுப்பாக நின்று சமாதானப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த எஸ்பி வந்து ஒன்றுமே நடக்கல எங்கிட்ட சொல்லணும்னா அது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ரைட பத்தி தெரியுது, பத்திரிகை நண்பர்கள் கட்டாயமா தெரியும், நீங்களும் ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க. அதற்கப்புறம் காவல்துறை வந்து இன்னைக்கு 4 அதிகாரிகள் ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது இந்தியாவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதில் தலையிட வேண்டும் என்று சொல்வதை விட முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியிலே பார்த்து கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, தமிழகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள், அவருடைய சகோதரர் அசோக்காக இருக்கட்டும், கரூரில் இருக்கக்கூடிய பினாமிகளாக இருக்கட்டும், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பினாமிகளாக இருக்கட்டும், தமிழகம் முழுவதுமே இந்த கரூர் கேங் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த கேங்காக இருக்கட்டும், இதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு இந்த ரைடு செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு.